ஜென்ரல் ஸ்டடிஸ்கான பார்ட் டூ வீடியோ இது நம்ம சேனலில் எக்ஸாம்க்கு யூஸ் ஆகிற மாதிரி புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் அப்லோட் பண்ணுவோம் ஸோ எல்லாத்தையுமே படிச்சிக்கோங்க தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே உங்களுக்கு பிரித்து பிரித்து டாபிக் டாப்பிக்காக இனிமேல் வீடியோ வரும் யூனிட் யூனிட்வைஸாகவும் வீடியோ வரும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கலாம் மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது எது பென்சிலின் மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது எது பென்சிலின் இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி அதிரப்பள்ளி இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி அதிரப்பள்ளி பியூஜி எரிமலை காணப்படும் நாடு எது ஜப்பான் பியூஜி எரிமலை காணப்படும் நாடு எது ஜப்பான் தெற்கின் கைலாஸ் என அழைக்கப்படுவது மலை தெற்கின் கைலாஸ் என அழைக்கப்படுவது வெள்ளியங்கிரி மலை ஐயுபேக் நிறுவனத்தின் செயலகம் எங்கு உள்ளது அமெரிக்கா ஐயுபேக் நிறுவனத்தின் செயலகம் எங்கு உள்ளது அமெரிக்கா கார்பெட் தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது உத்தரகண்ட் கார்பெட் தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது உத்தரகண்ட் உலகின் நீளமான மலைத்தொடர் ஆண்டீஸ் உலகின் நீளமான மலைத்தொடர் ஆன்டிஸ் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது பாளையங்கோட்டை உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படும் மாவட்டம் காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படும் மாவட்டம் காஞ்சிபுரம் எவரெஸ்ட் சிகரம் உள்ள நாடு எது நேபாளம் எவரெஸ்ட் சிகரம் உள்ள நாடு எது நேபாளம் நியூக்கீனியா தீவு எந்த கடல் பகுதியில் அமைந்துள்ளது பசிபிக் கடல் நியூகீனியா தீவு எந்த கடல் பகுதியில் அமைந்துள்ளது பசிபிக் கடல் உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் எது அமராவதி ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் எது அமராவதி பைக்கல் ஏரி எந்த நாட்டில் அமைந்துள்ளது ரஷ்யா பைக்கல் ஏரி எந்த நாட்டில் அமைந்துள்ளது ரஷ்யா கங்கை நதியின் நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் கங்கை நதியின் நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தாஸ்மேனியா தீவு எந்த கடல் பகுதியில் அமைந்துள்ளது பசிபிக் கடல் தாஸ்மேனியா தீவு எந்த கடல் பகுதியில் அமைந்துள்ளது பசிபிக் கடல் இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி ஜாவா இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி ஜாவா தென்னிந்தியாவின் மூன்றாவது பெரிய ஆறு எது காவிரி தென்னிந்தியாவின் மூன்றாவது பெரிய ஆறு எது காவிரி சாம்பார் ஏரி எங்கு உள்ளது ராஜஸ்தான் சாம்பார் ஏரி எங்கு உள்ளது ராஜஸ்தான் ஆயிரம் ஏரிகள் கொண்ட நாடு என்று அழைக்கப்படுவது பின்லாந்து ஆயிரம் ஏரிகள் கொண்ட நாடு என்று அழைக்கப்படுவது பின்லாந்து இந்தியாவில் குழந்தைகளுக்காக உதவி மைய எண் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்தியாவில் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் அரேபிய இரவுகளின் நகரம் பாக்தாத் அரேபிய இரவுகளின் நகரம் பாக்தாத் இந்தியாவில் முதல் சனல் ஆலை நிறுவப்பட்ட இடம் கொல்கத்தா இந்தியாவில் முதல் சனலாலை நிறுவப்பட்ட இடம் கொல்கத்தா பசிபிக் பெருங்கடலின் சராசரி ஆழம் நாலாயிரத்தி இருபத்தி எட்டு மீட்டர் பசிபிக் பெருங்கடலின் சராசரி ஆழம் நாலாயிரத்தி இருபத்தி எட்டு மீட்டர் ரிப்பன் நீர்வீழ்ச்சி காணப்படும் நாடு எது அமெரிக்கா ரிப்பன் நீர்வீழ்ச்சி காணப்படும் நாடு எது அமெரிக்கா விக்டோரியா ஏரி எங்கு அமைந்துள்ளது ஆப்பிரிக்கா விக்டோரியா ஏரி எங்கு அமைந்துள்ளது ஆப்பிரிக்கா மிச்சிகன் ஏரி எங்கு அமைந்துள்ளது வட அமெரிக்கா மிச்சிகன் ஏரி எங்கு அமைந்துள்ளது வட அமெரிக்கா புகையிலை அதிகமாக உற்பத்தி செய்யும் இந்திய மாநிலம் மேற்கு வங்காளம் புகையிலை அதிகமாக உற்பத்தி செய்யும் இந்திய மாநிலம் மேற்கு வங்காளம்